Hi friends, welcome to Sweetie Creation. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருந்து வீட்டு பாயாசம். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உடைச்ச கோதுமை 1/2 கிலோ, முந்திரி தேவையான அளவு, திராட்சை பழம் தேவையான அளவு, ஓட்ஸ் 50 கிராம், ஜீனி 700 கிராம், 1/2 லிட்டர் பால், 400 கிராம் மில்க்மேட், ஜவ்வரிசி 100 கிராம், பட்டை ஏலக்காய் தேவையான அளவு. இப்போ வந்து இந்த சட்டியில் வந்து 1/2 சட்டி தண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த உடைச்ச கோதுமையை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வரணும், அப்போ தான் வந்து ஜவ்வரிசியும் கோதுமையும் வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் சேர்த்தா அப்படின்னா பாயாசம் நல்லா கெட்டியாக வரும், அதனால தான் நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கிறோம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் 1/4 மணி நேரம் போல். இப்போ அது கொதிக்கிற டைமில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பட்டை இது எல்லாத்தையுமே நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முந்திரி வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து 40 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நல்லா வந்து கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல். இப்போ வந்து லைட்டாக அந்த ஜவ்வரிசி ஒயிட்டாக தெரியுது, அந்த வெள்ளை கலர் தெரியாத அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு ஆகணும். இப்போ நம்ம இதில் வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீனி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஜீனியை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விட ஆரம்பிக்கும், அது அப்படி தான் அறுக்கும், அதுக்கப்புறம் வந்து கெட்டி ஆயிரும். இப்போ அதில் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் 1/2 லிட்டர் பாலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் இதில் வந்து 400 கிராம் மில்க்மேட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்ததை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. 1-5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம் 1 பவுலில். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் பவுலில் சேர்க்க சேர்க்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான விருந்து வீட்டு பாயசம் வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.